பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இன்னைக்கு வந்து எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கலந்துரையாளர் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. கடந்த ஒரு 3 மாதமாக சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு தெரியும், பல சங்கங்கள் நிர்வாகிகள் தெரியும். எங்களுடைய நிர்வாகிகளுக்கிடையே நடைபெற்ற சில கருத்து வேறுபாடுகள் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட இந்த சிறப்பு பொதுக்குழு கலந்துரையாளர் கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து உறுப்பினர்கள் மத்தியில் இந்த பொதுக்குழு நடந்திருக்குங்க. இந்த பொதுக்குழுவுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், என்னுடைய தலைமையில் சங்கம் தொடரும் என்று பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பொதுச் செயலாளராக இந்த பொதுக்குழு மூலமாக தம்பி எம்டி மோகன் அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி புதிய பொருளாளராக சி என் ரவிசங்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் செயற்குழு உறுப்பினர்களாக நியமன செயற்குழு உறுப்பினர்களாக இருந்த செயற்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க ஜபகர் கார்த்திகேயன், சுராஜ் என்ற மணிகண்டன் குமார் இவங்கெல்லாம் வந்து செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. காலியான இடங்களில் இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களாக தம்பி நவீந்தர் அவர்கள், பரத் அவர்கள், ஆதித்யா அவர்கள், கோமதி என்ற விஜய் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. ஆமாம், செயற்குழுவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இனிமேல் எந்த செயல்பாடுகளிலும் தொடர்பு கொண்டாலும் அந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கு சம்பந்தம் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பிவிஆர் சுப்பிரமணியம் என்ற ஜெயந்த், கே ரிஷி, விஜய் ஆனந்த், ஈஸ்வர் ரகுநாதன், சதீஷ் இவர் எல்லாமே சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது உறுப்பினர்களிலிருந்தில் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவர்களுக்கு பதிலாக புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து, இந்த பொதுக்குழு நடந்து சிறப்பாக எங்களுடைய நிர்வாகம் செயல்படுவதற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அவர்களுக்கும், அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியான நன்றியை சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த புதிய நிர்வாகம் எழுச்சியுடன் செயல்படும். எங்கள் சங்கத்திற்கு புதிய இடம் வாங்கி கட்டடம் கட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த நிர்வாகம் தொடர்ந்து செயல்படுத்தும். அதேபோல் எங்கள் உறுப்பினர்களுக்கு இனிமேல் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் மட்டும்தான் வேலைவாய்ப்பு என்கின்ற நிலையை மாற்றி துரிதமாக செயல்படுவோம். அதே போல் தயாரிப்பாளர் சங்கம், மேனேஜர்ஸ் சங்கம் அனைவரையும் அழைத்து எங்கள் உறுப்பினர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியை இதே இடத்தில் விரைவில் நடத்துவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் வழங்குகின்றோம். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் மகிழ்ச்சி, எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.